தமிழ் கடவுள் முருகனின் அறுபடி வீடுகளில் மூன்றாம் படி வீடாக விளங்குவது திரு ஆவினன்குடி என அழைக்கப்படும் பழனி முருகன் கோவில். இந்த கோவிலின் தீர்த்தமாக திரு ஆவினன்குடி தெப்பக்குளம் விளங்குகிறது. பையாபுரி குளத்தை ஒட்டிய பகுதியில் இந்த தெப்பக்குளம் அமைந்துள்ளதால் இப்படி ஒரு தெப்பக்குளம் இருப்பதே பழனிவாழ் மக்களுக்கு தெரியாமல் உள்ளது. கடந்த 1960 வரை பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தெப்பக்குளத்தில் நீராடி கோவிலுக்கு சென்று வந்தனர். பின்னர் நகரின் வளர்ச்சி, பக்தர்கள் வருகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல் மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் போன்ற காரணத்தால் தெப்பக்குளமானது சிறிது சிறிதாக காணாமல் போனது. தற்போது தெப்பக்குளம் இருந்த இடம் பையாபுரி கண்மாயின் ஒரு பகுதியாக மாறி குப்பைகள் கொட்டும் இடமாகவும் கழிவுநீர் கலக்கும் இடமாகவும் மாறி போனது. ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான அதிசயம் அநேகமுற்ற பழனி. பழனிக்கு இன்னொரு பேர் இருக்கு இந்த பூமிக்கு, வைகாவூர். அந்த வைகாவூர் நாட்டுடைய முக்கியமான ஸ்தலம் நாங்க இப்ப நிக்கிற வைகாபுரி குளம். இந்த குளம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழனிக்கு யார் வந்தாலும் இந்த குளத்துல நீராடிதான் பழனி மலைக்கு போகக்கூடிய நிலை இருந்துச்சு. அதே மாதிரி பழனி மலையில வந்து சுவாமிய மலை மேல ஏறி சாமி கும்பிடுறதுக்கு முன்பு திருஆவினன்குடி, இங்க வந்து நம்ம திருஆவினன்குடி கோயில் இருக்கு. இந்த திருஆவினன்குடி இந்த பூமியினுடைய குழந்தை வேளாத சுவாமி கோயில். ஒரு சேத்திரம் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு மூர்த்தம் இருக்கணும், விருச்சகம் இருக்கணும், தீர்த்தம் இருக்கணும். திருஆவினன்குடி கோயிலுடைய மூர்த்தம் குழந்தை வேளாத சுவாமி, அதனுடைய விருச்சகம் நெல்லிக்கனி உள்ள இருக்கும், அதனுடைய தீர்த்தம் இங்க இருக்க தெப்ப தீர்த்தம் தான். இதுதான் இதோட வரலாறு. இந்த வைகாவூர், இந்த வையாபுரி குளத்துல இந்த இடத்துல இருக்கிறதா அந்த திருஆவினன்குடியோட தெப்பம். இது பன்னெடுங்காலமா இங்க வந்து பக்தர்கள் நீராடி மலையேறி சென்ற வரலாறு இருக்கு. இந்த இடத்த தேவஸ்தான நிர்வாகம் இந்த இந்து சமய அறநிலையத்துல ஒரு 50-60 ஆண்டு காலமா இத வந்து கண்டுக்காம விட்டதுனால இது புதை குழியா, இது வந்து கழிவுநீர் உள்ள ஒரு இடமா மாறிடுச்சு. இதனையடுத்து பழனி கோட்டாட்சியர் சிவகுமாரின் தீவிர முயற்சியால் தெப்பக்குளம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அரசின் வரைபடத்தின் மூலம் குளத்தின் இருப்பிடமும் கண்டறியப்பட்டது. தெப்பக்குளத்தை மீட்கும் பணி தற்போது துவங்கியுள்ள நிலையில் சமூக ஆர்வலர்கள், விவசாய சங்கத்தினர், இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் ஒத்துழைப்போடு தெப்பக்குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி கடந்த 2 நாட்களாக நடந்து வருகிறது. மேலும் தெப்பக்குளத்தை மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 10 நாளா பணி, தூய்மை பணி நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் தேவஸ்தான நிர்வாகம் அவங்களோட இடத்துல இருக்கிற இந்த தெப்பக்குளத்தை, அவங்களுடைய கோயில் சார்ந்த தெப்பக்குளத்தை தூய்மைப்படுத்தணுங்கிற எண்ணம் இந்த தேவஸ்தான நிர்வாகத்துக்கு வரல. அவங்க பழனி மலை கோயில்ல வருமானத்தை எப்படிலாம் ஈட்டலாம் அதுக்குதான் முக்கியத்துவம் தராங்களே ஒழிய, ஒரு ஆத்மார்த்தமான பூமியில ஒரு ஆத்மார்த்தமான நிகழ்வுக்கு எந்த முக்கியத்துவமும் தரல. இது அந்த வருவாய் கோட்டாட்சியருக்கு மட்டுமல்ல பழனியில் உள்ள அத்தனை மக்களுக்கும், உலகம் முழுதும் உள்ள முருக பக்தர்களுக்கும் இது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது. 7 நாள் டைம் கொடுக்கிறோம், 7 நாட்களுக்குள்ள இந்த பூமியில இந்த தெப்பத்தை வந்து இந்து சமய அறநிலையத்துறை சில பழனி கோயில் தேவஸ்தான நிர்வாகம் தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்தி இந்த இடத்தை கையகப்படுத்தி பழைய மாதிரி இந்த தெப்பத்தை வந்து புனரமைச்சு இந்த தெப்பத்துல வந்து இந்த பங்குனி உத்திர திருவிழாவுடைய தெப்ப தேர் ஓடுற நிகழ்வு இருக்கு. அந்த தெப்பத்தேர் ஓடணும். எப்படி தைப்பூசத்திற்கு வந்து பெரியநாயகம்மன் கோயில கொடியேத்தி அங்க தேர் திருவிழா நடந்து அங்க இருக்க பக்கத்துல இருக்க தெப்பத்தேர்ல தெப்பக்குளத்துல தெப்பத்தேர் ஓடுதோ அதே மாதிரி பங்குனி உத்திர திருவிழாவில் இந்த தெப்பத்தேர் ஓடணும். அப்படி ஒரு நிகழ்வை இந்து சமய அறநிலையத்துறை பழனி கோயில் தேவஸ்தான நிர்வாகம் செய்யணும். இப்ப இருக்க அலங்காவல குழுவுக்கு நான் இதை சொல்றேன், இதை சிரத்தை எடுத்து செய்யல அப்படின்னா பழனியில மிகப்பெரிய போராட்டத்தை கையிலெடுப்பான். பாரதிய ஜனதா கட்சி, விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் அனைத்து முருக பக்தர்கள் பேரவை, உள்ளூரில் இருக்க ஆன்மீக அன்பர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை கையிலெடுத்து இந்த தெப்பத்தை புனரமைக்க வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.